அப்பா சாப்பிட வாங்கப்பா. சாப்பாடு வேணாம்மா, நீ போ. சாப்பிடலன்னா உடம்பு என்னத்துக்குப்பா ஆகும்? இல்லம்மா வேண்டாம்மா, நீ போ. நான் சாப்பாடு வேணா இங்க கொண்டு வரட்டுமாப்பா? இல்லம்மா பரவாயில்ல, நீ போ. ம், சரி. அம்மா ஒரு விஷயம், என்னை தேடி யார் வந்தாலும் ஊருக்கு போயிட்டேன்னு சொல்லு. ஆ, சரி. கொஞ்சம் பொறுத்துங்க, வீட்டையாவது நிலத்தையாவது வச்சு நான் உங்க கடன் கொடுத்துட்றேன். எப்படியாவது பணம் திருப்பி கொடுத்துருவாரு சார். ஒரு வாரத்துல கண்டிப்பா திருப்பி கொடுத்துருவாரு சார். ஒரு வாரத்துலயா? ஆமா சார், கன்ஃபார்மா கொடுத்துருவாரா சார். ஓ, ஒன்னு ஒரு வாரம் என் வீட்டுல இருக்கட்டும், பணத்தை கொடுத்துட்டு பொண்ணை கூட்டு போ. பாடினா கடனை வாங்கின எல்லாரும் கேட்டுக்கங்க, சொன்ன தேதியில பணத்தை திருப்பி தரல உங்க வீட்லயும், நாளைக்கு இதுதான் நிலைமை. கைக்கு பணம் கிடைக்கிற வரைக்கும் நீ இப்படித்தான் இருக்கணும். நீ இந்த தோப்பை விட்டு வெளியே எங்கேயும் போக முடியாது. அதே மாதிரி தப்பிக்கலான்னு கனவுலையும் நினைக்காத, ஏன்னா தோப்பை சுத்தி கரண்ட் வெளியே வச்சிருக்கேன். சரி, வேலையெல்லாம் முடிச்சுட்டு தோப்புக்கு வா, உனக்கு பிடிச்ச மாதிரி வேற ஒரு வேலை வச்சு. தண்ணி ஊத்து. இழுத்து போத்திட்டு மூடிட்டு நிக்கிற, இப்படி இருந்தா எனக்கு எப்படி சரக்கு அடிக்கிற மூடு வர? சீரியஸா இருக்காத, நல்லா சிரிச்ச மாதிரி போட சொல்லலாம். ஒரு சேலையை கழட்டி போடு. நீயா கழட்டி போட்டா அப்புறம் எடுத்து கட்டிக்கலாம், நானா கழட்டினா புடவை ஜாக்கெட்டை எல்லாம் கிழிச்சு விடுவேன். அப்புறம் கோப்பை வர்ற வரைக்கும் நீ அப்படியே தான் இருக்கணும்.
போய் ரூம்ல பிரியாணி பட்டில் இருக்கும், தட்டில் வச்சு எடுத்துட்டு வா. வீட்டை வித்துட்டு கடனை திருப்பி கொடுக்கலாம் தான் நினைச்சேன். ஆனா வீட்டை விக்கிறத விட என்ன கொடுக்கறதா பொருத்தமா இருக்கும். அதனாலதான் நானே என்ன உனக்கு கொடுக்குறேன். ஓடி ஓடி மூச்சு வாங்க விட்ட. இப்ப பாருடி மாமா வேலையா.